வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் ஆந்தை. ஆந்தையை பார்த்தால் என்ன பலன், மேலும் ஆந்தை எந்த திசையில் இருந்து சத்தமிட்டால் என்ன பலன், மேலும் எந்த நிற ஆந்தை பார்ப்பது நமக்கு லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும், தொடர்ந்து ஆந்தையை கனவில் கண்டால் என்ன பலன் என பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைய காணொளியில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. ஆந்தை என்றாலே இரவு. ஆந்தை பார்வை என்றும் பல சிறப்பு அம்சங்கள் ஆந்தைக்கு உள்ளது. ஆந்தை பறவைகளில் அரிதாக பார்க்கக்கூடிய பறவையாகவே திகழ்கிறது. இதற்குன்னு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு, இனி நம்ம தெளிவாக பார்த்திடலாம். லக்ஷ்மியின் வாகனமாகவும் கருதப்படக்கூடிய ஆந்தை இரவின் ராஜாவாகவும் அழைக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் அதிக செயல்திறனுடன் செயல்படக்கூடிய பறவைகளில் ஆந்தையும் ஒன்றாகவே அமைந்து விடுகிறது. இனி தொடர்ந்து இன்றைய காணொளியில் ஆந்தையை தொடர்பான சுப பலன்களும் அசுப பலன்களையும் நம்ம பார்த்திடலாம். அந்த வகையில் முதலாவதாக, ஒரு முக்கியமான வேலைக்கு நம்ம செல்லும் பொழுது ஆந்தையை பார்க்கும் பட்சத்தில் அந்த வேலை நமக்கு லாபகரமாகவே முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. ஆமாங்க, ஆந்தையை அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்பதன் மூலம் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நம்மை நிச்சயம் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஆந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய படமாகவும் இருக்கலாம். ஆந்தை பார்வை நம் மீது படும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கடி வரக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. வெள்ளை நிறத்திலான ஆந்தைகள் பார்ப்பதற்கு மிகவும் அரிதானவையே. இந்த வெள்ளை நிறத்திலான ஆந்தையை நம்ம பார்ப்பதன் மூலம் வெகு நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் வேலைகள் இனி கூடிய விரைவில் முடியப் போகிறது என்று கருதப்படுகிறது. இது வெகு நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்காக இருந்தாலும் சரிங்க, பல நாளும் முயற்சி செய்து சாதிக்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் விஷயங்கள் கூடிய விரைவிலே நமக்கு சாதகமான முடிவை கொடுக்க போகிறது என்று அர்த்தமாகிறது. வெளியே முக்கியமான விஷயத்திற்கு செல்லும் பொழுது ஆந்தையை பார்க்கும் பட்சத்தில் அந்த வேலை நமக்கு லாபகரமாகவே முடியப் போகிறது என்பதாகும். அதே ஆந்தை வீட்டுக்குள் நுழையும் பட்சத்தில் இது நம்முடைய வீட்டின் முன்னேற்றத்தை தடை செய்யும் என்றும் நம்பப்படுகிறது. பகல் நேரத்தில் ஆந்தையை பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செய்தொழிலில் நல்ல அதிர்ஷ்ட காலம் வரப்போகிறது என்று அர்த்தமாகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப் போவதை குறிக்கும் அறிகுறிகளாகவே அமைகிறது. இனி தொடர்ந்து ஆந்தையின் அலறல் சத்தம் எந்த திசையிலிருந்து கேட்டால் என்ன பலன்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். ஆந்தை தென்மேற்கு திசையிலிருந்து ஒளி எழுப்புவது போல நம்ம சத்தம் கேட்கும் பட்சத்தில் நம்முடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் தீர்ந்து போகும். அதே ஆந்தையின் ஒளி கிழக்கு திசையிலிருந்து கேட்டால், ஆந்தை கிழக்கு திசையை நம்ம பார்த்தால் அது நம்முடைய பொருளாதார ரீதியான நன்மைகளையும் உயர்வையும் கொண்டு வந்து சேர்க்கும். தொடர்ச்சியான பணவரவு இருக்கும், கடன் தொல்லையும் நீங்கி போகும். தெற்கு திசையிலிருந்து ஆந்தையின் அலறல் சத்தம் நம்ம கேட்கும் பட்சத்தில் நம்முடைய எதிரிகளை நாம் வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகிறது. கனவில் ஆந்தையை காணும் பட்சத்தில் அதற்கும் ஒரு சில பலன்கள் இருக்கு. இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது ஆந்தையை கனவில் காணும் பட்சத்தில் உடல் ரீதியான கோளாறுகள், உடல் சம்பந்தப்பட்ட பிணிகள், நோய்கள் நம்மை விட்டு விலக போகிறது என்று அர்த்தமாகிறது. தொடர்ந்து கனவில் ஆந்தையை காணும் பட்சத்தில் நீண்ட நாட்களாக நம்ம மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். சரிங்க, இன்றைய காணொளியில் ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன பலன், ஆந்தையை கனவில் கண்டால் என்ன பலன், வெள்ளை நிறத்திலான ஆந்தையை பார்ப்பது எம்மாதிரியான பலன்கள் உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது என்றெல்லாம் இன்றைய காணொளியில் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இன்று ஆன்மீக பதிவு உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போல பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மறவாமல் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.